ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிலேருந்து எல்எல்எம் டிகிரி கோர்சஸ்க்கான ஆன்லைன் அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது, இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் பண்ணிங்க, அதில் போயிட்டு TNDALUன்னு கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இல்லை மேலே கொடுத்துருக்காங்க அட்மிஷன்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா போதும், உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், LLM டிகிரி கோர்சஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் இந்தமாரி PDF வந்து ஓப்பன் ஆகும். இல்லை உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிலேருந்து LLM டிகிரி கோர்சஸ்க்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஒரு PG ப்ரோக்ராமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் UG முடிச்சுட்டு PG படிக்க ஆசைப்படுறவங்க இதுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, LLM டிகிரி கோர்ஸ் வந்து பார்த்தா மொத்தம் 2 வருஷம் நீங்கள் வந்து படிப்பீங்க. அதுக்கான ஸ்பெஷலைசேஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுலேருந்து நிறையா சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்துருக்கு, பிஸ்னஸ் லா இருக்குது, சைபர் ஸ்பேஸ் இருக்குது, டாக்ஸேஷன் லா இருக்குது, இந்தமாதிரி நிறையா லா வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டியை பொறுத்திருக்கும், நீங்கள் வந்து BL அல்லது LLB முடிச்சிருக்காங்க பாருங்கள். நீங்கள் தான் வந்து இந்த LLM டிகிரி கோர்ஸுக்கு அப்ளை வந்து பண்ண முடியும். 3 இயர்ஸ் டிகிரி கோர்ஸ் முடித்தவங்க, இல்லை 5 இயர்ஸ் டிகிரி கோர்ஸஸ் முடித்தவங்க, BL அல்ல LLB முடிச்சிருக்கவங்க மட்டும்தான் இந்த LLM டிகிரி கோர்ஸஸ்க்கு அப்ளை வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்படி கீழே வந்து மற்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுலேயும் உங்களுக்கு 45% எடுத்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும் சொல்லியிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஆன்லைனில் உங்களுக்கான ப்ராஸ்பெக்டஸ்லாம் கொடுத்துருக்காங்க, தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, டவுட்டாக நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5/9/2022 19/9/2022 வரைக்கும் டேட் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். SCST 500 பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். அதர் கேட்டகரி இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து 1000 பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, இதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அகைன் ஹோம் பேஜ் போயிடுங்க. இல்லை மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நியூ ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்க பாருங்கள், ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்லான அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால், செகண்டாக இருக்க பாருங்கள் 2 இயர்ஸ் LLM கோர்சஸ்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், நீங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு உங்கள் நேம் கேட்டுருக்காங்க, இதில் போய்ட்டு உங்கள் நேம் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு இயரு, அதுக்கடுத்து மந்த்து, அதுக்கடுத்து டே, இந்த ஃபார்மேட்டில் டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, இதில் போய்ட்டு மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து திரும்ப மொபைல் நம்பரில் போய்ட்டு அகைன் நீங்கள் மொபைல் நம்பர் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். அதுக்கடுத்து மெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க, இதில் போய்ட்டு உங்கள் மெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் மெயிலில் போய்ட்டு திரும்ப உங்களுக்கான மெயில் ஐடி நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். ஓகே, ஸோ மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்தா க்ரியேட் ஆகிடுச்சு. உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் மெயில் ஐடிக்கு அனுப்பியிருக்காங்க, அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் உங்களுக்கு வந்திருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய மெயில் ஐடிக்கு அனுப்பியிருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கான பேஜுக்கு வந்தாச்சு, இல்லை போய் நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் வந்து ஃபாதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க, இதில் போய் உங்கள் ஃபாதர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க, நீங்கள் மேல்னால் மேல் கொடுங்க, ஃபீமேல்னால் ஃபீமேல் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ரிலிஜன் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டின் மாரி உங்களுக்கான மதத்தை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க பாருங்கள், நீங்கள் BCயா, MBCயா, முஸ்லீமான்ற மாதிரி நிறைய கேட்டிருக்காங்க. SCHன்னு உங்களுக்கான கம்யூனிட்டி வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கேஸ்ட் வந்து கேட்கும், இல்லை நிறைய கேஸ்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. உங்கள் கேஸ்ட் எதுவோ அந்த கேஸ்ட்டை நீங்கள் தெளிவாக வந்து கொடுத்துக்கோங்க, மிஸ்டேக் இல்லாத. ஓகே, அதுக்கடுத்து நீங்கள் வந்து சிலங்கன் ரிஃப்யூஜாக இருக்கீங்க, வந்து கேஷ் மைக்ரேட்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. அப்படி எதுவுமே இல்லை, நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து இந்தியா அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து குவாலிஃபைங் எக்ஸாம் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், நீங்கள் வந்து யூஜி டிகிரி என்ன முடிச்சுன்னு கேட்டிருக்காங்க. 5 இயர்ஸ்க்கான BLLB ஆனர்ஸ் டிகிரி கோர்ஸா, இல்லை 3 இயர்ஸ்க்கான BLLB ஆனர்ஸ் டிகிரி கோர்ஸா, இல்லை நார்மல் டிகிரி கோர்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஆனர்ஸ் டிகிரி முடிச்சவங்க ஆனர்ஸ் டிகிரி கொடுங்க, நார்மல் டிகிரி கோர்ஸ் முடிச்சவங்க நார்மல் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, நீங்கள் என்ன முடிச்சுங்களோ இதுக்கு முன்னாடி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பாஸ்ரான்னு கேட்டிருக்காங்க, எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள், நீங்கள் யூஜியில் வந்து எந்த நம்பர் கொடுத்துருவோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்குற மாரி இருக்கும். யூஜிடிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வந்து முடிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க, அதுக்கான இயர் அண்ட் மந்த் வந்து கேட்டிருக்காங்க. யூஜி முடிச்சதுக்கான இயர் அண்ட் மந்த்தை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து ரெகுலேஷன் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள்,
இதில் நீங்கள் வந்து பார்த்தா நியூ ரெகுலேஷனில் படிச்சுன்னா ஓல்டு ரெகுலேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன படிச்சுனோ அதுக்கான ரெகுலேஷனை வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து டென்த்தோட மோட் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் டெய்லி ஸ்கூல் போய் படிச்சிருந்தா ரெகுலர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரைவேட்டில் படிச்சிருந்தா ப்ரைவேட் வந்து கொடுங்க. ஓப்பனில் ஓப்பன் யூனிவர்சிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் டுவெல்த்து கேட்டிருக்காங்க. நீங்கள் ரெகுலர் கிளாஸ் போயிருந்தா ரெகுலர் வந்து கொடுங்க. அதேமாதிரி டிகிரி கேட்டிருக்காங்க, டிகிரி ரெகுலர்னா ரெகுலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் குவாலிஃபைன் மீடியம் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் யூஜி டிகிரி வந்து தமிழில் படிச்சுங்க, இங்கிலீஷ் படிச்சேன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் மீடியம் தமிழ் மீடியம் கொடுங்க, இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்கள் தாலுக் நேம் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் நேம் வில்லேஜ் நேம் எல்லாமே இருந்தால் மூணு லைனில் உங்களுக்கு அட்ரஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து சிட்டி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் சிட்டி நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமை நீங்கள் மேலே வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் பின்கோட் கேட்டிருக்காங்க. இதில் போய்ட்டு உங்கள் பின்கோடை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் டெலிஃபோன் நம்பர் தான் கொடுங்க, இல்லை அந்த ஆப்ஷன் நீங்கள் அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஸோ உங்களுடைய மார்க் வந்து சிஜிபே மெத்தடில் இருந்தால் நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணாமல் இருக்கும். சிஜிபே மெத்தடில் இல்லை வந்து பசனையை மட்டும்தானே நீங்கள் ஸோ நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சிஜிபே மோடாக இருந்தால் மட்டும் நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி சிஜிபே மோடில் உங்களுக்கு நான் பசனை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, அப்படின்னா நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி மார்க்கை மட்டும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் பசனை முறையில் எஸ் கொடுங்க, ஒரு மார்க் முறையில் நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் நோ செலக்ட் பண்ணிட்டு மார்க் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் யூஜி டிகிரியில் எடுத்தால் எல்லா சப்ஜெக்டோடைய மார்க்குமே நீங்கள் டோட்டல் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா செமஸ்டருக்கான மார்க்குமே நீங்கள் மேக்ஸிமம் மார்க்காக டோட்டல் பண்ணிக்கோங்க. டோட்டல் பண்ணிட்டு அந்த எல்லா மார்க்லேயுமே நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அதை நீங்கள் அப்டேட் மார்க்கில் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவராலாக நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதிகபட்ச மார்க்கு அப்டேட் மார்க்கில் போய்ட்டு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு போட்டால் பர்சன்டேஜ் ஷோ ஆகிடும். அவ்வளோதான் முடிஞ்சது. ஓகே, அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் டிசபிள் பர்சனாக அந்த எஸ் கொடுங்க, இல்லை நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக எஸ் கொடுங்க, இல்லை நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான சாய்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் எல்லாம் டிகிரி கோர்ஸில் உங்களுக்கு 10 விதமான கோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வந்து சாய்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் லா படிக்கணும்னா நீங்கள் சாய்ஸ் ஒன்று பிஸ்னஸ் லாவாக வந்து கொடுங்க. அதுக்கடுத்து சாய்ஸ் டூ நான் வந்து சைபர் பேஸ் கொடுக்குறோம், அதை நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த விதமான சாய்ஸ் எந்த லா தேவைப்படுதோ அதை நீங்கள் ஒவ்வொரு சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் தான் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு எந்த லா தேவைப்படுதோ ஃபஸ்ட்டாக கொடுங்க. செகண்ட் சாய்ஸ் என்ன, தேர்ட் சாய்ஸ் என்ன மாதிரி உங்களுக்கு தேவையான 11 சாய்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 11 உங்களுக்கு எந்த மாதிரியான சாய்ஸ் தேவைப்படுதோ அதிலேயுமே நீங்கள் ஒவ்வொன்றா வந்து சாய்ஸ் பேஸில் வந்து கொடுத்துட்டு வந்துடுங்க. ஓகே, அதுக்கடுத்து நீங்கள் கடைசியாக வந்து எந்த காலேஜில் படிச்சுன்னு கேட்டிருக்காங்க. யூஜி டிகிரி எந்த காலேஜில் படிச்சாலும் அந்த காலேஜ் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. இதுவே நீங்கள் யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தா யூனிவர்சிட்டி நேமை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி ப்ரிவியூ பேஜுக்கு வந்துடும். இதில் நீங்கள் என்டர் பண்ணால் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கு, இப்போ வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எடிட் பண்ணுறது தான், இப்போ நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் எடிட் வந்து பண்ண முடியாது. ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்கலாம். டிக்ளேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த டிக்ளேஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி உங்களுக்கு நான் அப்ளிகேஷன் வந்து பார்த்தா சேவ் ஆகிடுச்சு, ஓகே கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் 10 KB அம்பது கேபிக்குள்ள இருக்கணும். அதுக்கடுத்து சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 10 KB 50 KB இருக்கணும். ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. 10th மார்க் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் 100 KB 250 KB இருக்கணும். ஸோ ஜேபேக்கில் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து கன்சாலிடேட் மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ உங்ககிட்ட கன்சாலிடேட் மார்க் ஷீட் இருந்தால் அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை ஸோ ஆல் ஓவர் எல்லாக்கான மார்க் ஷீட்டு நீங்கள் செப்பரேட்டாக அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். PDFல எல்லா மார்க் ஷீட்டுமே நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி PDFஆக அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து டிசி கேட்டிருக்காங்க. யூஜி டிகிரி கோர்ஸுக்கான டிசி தேவைப்படுது. அதுக்கடுத்து ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தா 100 KB 250 KB அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். பேமெண்ட் பண்ணுற பேஜுக்கு வந்து போவீங்க. ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்தா 1000 ரூபாய் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பேமெண்ட் பேஜுக்கு போயிடுங்க. இல்லை நிறையா பேமெண்ட் எத்திரி கொடுத்துருக்காங்க. SCST ₹500, மீதி இருக்க எல்லா கம்பெனியுமே 500 வந்து கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் எத்திரி யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணால் போதும், உங்களுக்கு நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. ரேங்க் லிஸ்ட்டுக்கு அப்புறம் கவுன்சிலிங் நடைபெறும். அதில் உங்களுக்கான சீட் அலோகேட் வந்து பண்ணுறாங்க. ஓகே, இந்த மாதத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதில் செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.